இன்றைய தினம் திருவண்ணாமலை நகரத்தை நோக்கி நாங்கள் ஊர்தியை தியாகதீபன் திலீபன் அவர்களுடைய ஊர்தியை எடுத்துக்கொண்டு சென்ற பொழுது இடையிலே சிங்கள காடியர்களினாலே வழிமறைக்கப்பட்டு மிக மோசமாக மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டு வாகனங்கள் உடைக்கப்பட்டு நாங்களும் எங்கள் மீது மிக காட்டு மிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தப்பட்டு நாங்கள் எங்களுக்கு உயிரச்சுறுத்தல் அவர்கள் ஏற்படுத்துவதற்கு முயன்ற வேளையிலே நாங்கள் அதிலிருந்து தப்பித்திருக்கிறோம். இன்று காலையிலே நாங்கள் திருவண்ணாமலை மூதூர் பகுதியிலே கட்டப்பிரச்சான் சேனையூர் பாட்டாளிபுரம் போன்ற பகுதிகளிலே அஞ்சல் நிகழ்வுகளை நிறைவு செய்துவிட்டு பின்னர் ஆலங்கழிக்கு வந்து அதற்கு பின்னர் தம்பலாகமத்திற்கு வந்து அஞ்சல் நிகழ்வுகளை செய்து கொண்டு தம்பலாகமம் வழியாக வந்து நாங்கள் திருவண்ணாமலை கண்டி வீதியூடாக திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது கப்பல்துறை பகுதியிலே வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. நாங்கள் அந்த ஊர்தியில் அமைந்திருக்கின்ற பொழுது அந்த வீதியை சடுதியாக மறைத்த முதல் இந்த தாக்குதல் இந்த வீதி மறைக்கப்படுவதற்கு ஒரு 500 மீட்டர்களுக்கு முன்னதாக ஒரு காடேன் காடி வைத்த ஒருவர் முகத்தை துணியால் கட்டிக்கொண்டு வாகனத்தின் மீது ஒரு பாரிய கல்லை வீசினார். அதுதான் அடைந்திருக்கின்ற ஒரு அடையாளம். தொடர்ந்து நாங்கள் பயணிக்கின்ற பொழுது ஒரு 50 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து சடுதியாக செய்யக்கூடிய ரோட்டு காட்டிக்கொண்டு ரோட்டை மறைத்தார்கள். அதற்கு மேல் வாகனம் பயணிக்க முடியவில்லை என்றால் மக்கள் அந்த காடியர்கள் கூடி நின்றமையால் வீதியை கடக்க முடியவில்லை. அந்த இடத்திலே சடுதியாக சுற்றி வளைத்து வாகனத்தை காட்டத் தொடங்கினார்கள். எங்கள் மீதும் அவர்கள் கைகளில் வைத்திருந்த தடிகளாலும் கல்லுகளாலும் தாக்கினார்கள். என்னை மிக மோசமாக தாக்கினார்கள். சட்டத்திறனை காண்டிவனை தாக்கினார்கள். இங்கே கண்ணனை இருந்தார், மற்ற சாரதி நெஞ்சில் வெள்ளால் இருந்தார்கள், கொட்ட நாள் அடித்தார்கள். இதில் போன்ற நிற்கிறார் பேர் மீது மோசமாக தாக்குதல் நடத்தப்பட்டது. மற்ற கரன் இங்கே வந்த அனைவர் மீது வந்து மிக மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டது. விழுத்து விழுத்து மேலிருந்து கீழே இழுத்து விழுத்து விட்டு வாகனத்தை தாக்கினார்கள். வாகன சாரதி சாதுரியமாக அந்த வாகனத்தை திருப்பிக் கொண்டு நகர்ந்தபடியால் வாகனம் மேற்கொண்டு அவர்களால் மேற்கொண்டு செய்தப்படாமல் ஓரளவுக்கு தப்பிக்கக்கூடியதாக இருந்தது. எங்களை திரட்டி திரட்டி வந்து அதாவது வந்து தொடர்ச்சியாக ஹெல்மெட்டுகளாலும் கைகளாலும் கொட்டங்களாலும் வந்து மிக மோசமாக தாக்கினார்கள். ஒரு கொள்ளை வெறிப்படுத்தி தான் தாக்கினார்கள். இதிலே கவலைக்குரிய விடைய வேண்டும் சொன்னால் போலீஸாருக்கு முன்னிலையிலே உளவுத்துறையினருக்கு முன்னிலையிலே அவர்களுடைய ஆதரவோடு தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. தான் இது அரசாங்கம் தான் இந்த தாக்குதலை நடத்தியது. காடையர்களை கொண்டு வந்து அரசாங்கம் இந்த தாக்குதலை இந்த கொலை வெறி தாக்குதலை எங்கள் மீது நடத்தியிருக்கு. கொலை வெறியோடு சிங்களவர்களுடைய முகங்களிலே ரத்தம் கொப்பளிக்க அவர்கள் நின்றார்கள். அந்த இடத்திலே நிச்சயமாக மரணத்தை விளைவிக்கின்ற வகையிலே கொலை வெறியோடு அவர்கள் அங்கே இருந்தார்கள். சிங்கள அரசு, ஸ்ரீலங்கா அரசு, நாங்கள் அடிக்கடி எங்களுடைய வார்த்தைகளிலே உச்சரிக்கிற ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாதத்தினுடைய முழு ஒட்டுமொத்த அந்த வடிவத்தை இன்றைக்கு திருவண்ணாமலை நகரிலே தமிழ் மக்களுக்கு மீது இணைக்கப்பட்ட இந்த கொடும் தாக்குதல் காட்டி நிற்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு ஜெனிவாவிலே இந்த மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் இந்த நாடுகளிலே சர்வதேசங்களிலே உரையாற்ற சென்றிருக்கிற பொழுது சிங்கள பௌத்த பேரினவாத வடகிழக்கை ஆக்கிரமித்து நிற்கின்ற வடிவத்தினுடைய உச்சமாக எங்களுடைய இந்த 12 நாட்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பசியோடு பட்டினியோடு பட்டினி தீயை வளர்த்து வயிற்றிலே எங்களுடைய விடுதலைக்காக போராடிய திரிவனண்ணாவினுடைய இந்த காலத்திலே நடைபெற்றிருக்கிற இந்த சம்பவம் நிச்சயம் வரலாற்றிலே பாரிய ஒரு பாய்ச்சலை ஏற்படுத்தும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.